நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போன ஆட்சியில் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த அதிமுக தலைமையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகள் அதே மாதிரி வழக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இப்போ வந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு செயலராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவை எல்லாமே வந்து ஆதாரத்தோட திமுக தலைமை வச்சுருந்தாங்கன்றதா உண்மை. ஒரு சில விஷயங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா கொடநாடு விளக்களை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முழு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாங்க. கனகராஜ் அவர்களினுடைய சகோதரர் தனபால், இந்த தனபால் யார் அப்படின்னு வந்து பார்த்தா இறந்து போன கனகராஜ் அவர்களுடைய சகோதரர். கனகராஜ் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய கார் டிரைவராக இருந்தவர். இவர் வந்து மர்ம முறையில் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதற்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ அவருடைய சகோதரர் தனபால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் முக்கியமான ஆதாரங்களோடு அவரை வந்து கைது செய்து விசாரித்தா தான் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் எல்லாமே உண்மையிலேயே வெளியில் வரும் அப்படின்னு எல்லோருமே சொல்லிட்டுருக்காங்க. அப்படி என்னதான் செஞ்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒரு டிரைவர் வந்து அவர் கொள்கிற அளவுக்கு என்ன ரகசியம் அந்த கொடநாடில் இருக்குது அப்படின்ற மாதிரியாகவும், இதில் ஏவன் குற்றவாளியாக வந்து கனகராஜ் அவர்கள் தான் பார்க்கப்பட்டார் அப்படின்ற நேரத்தில் அவரையே கொலை செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிய ஆதாரங்களோட ஆவணங்களோட கைது செய்யப்படுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. உண்மையிலேயே தண்டனை வந்து அவர் அனுபவிச்சே ஆகணும், தவறு செஞ்சிருந்தா அப்படின்னு பொதுமக்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உயிர் என்பது எல்லாருக்கும் சமம்தான்றது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சரி முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி தெரிஞ்சே ஆகணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.